ராஷ்மிகா அவர்கள் ரீசெண்டா வெளியிட்டு இருக்க சோசியல் மீடியா போஸ்ட் தான் இப்ப நிறைய பேர்கிட்ட ஒரு பரவலான பேச்சை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நடந்துச்சு, என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பாக்கலாம். ராஷ்மிகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல போயிட்டு இருக்க ஒரு பர்சனா இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்களோட ஃபேஸ ஃபுல்லாவே ரிவியூல் பண்ணாம ஜஸ்ட் அவங்களோட ஸ்மைல் மட்டும் காட்டுற மாதிரி அந்த போட்டோல இருக்கு. இன்னும் சொல்ல வெளியிட்டிருக்காங்க. நல்லா ஹிட் கொடுத்தது மட்டும் இல்லாம பாலிவுட்ல ஒரு நல்ல பேரே உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு, ஆனா நீங்க ஏன் அத பத்தி எதுவுமே பேசவே இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஒரு சில பதில் சொல்லிருந்திருக்காங்க. ஆக்சுவலி அனிமல் படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள்ல இருந்தே எனக்கு அடுத்த மூவிக்கான நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்படி இருக்க நிலைமையில என்னால ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த நியூ லுக் ஒரு பக்கம், எந்த ஈவென்ட்லயும் என்னால கலந்துக்க முடியல, எந்த இன்டர்வியூலயும் என்னால பேசவும் முடியல, ஓவர் நைட் கண்டினியூவா ஒர்க் பார்த்துட்டு இருக்க, ஒரு போட்டோ எடுக்கிறது கூட எனக்கு டைம் இல்லாம இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வேற லெவலா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. முக்கியமா சொல்லணும்னா என் கரியருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு படமா இருக்க போது, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் என்ன எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு, நான் கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்ல இருக்கேன், அதனாலதான் உங்க யாருக்கிட்டயும் என்னால பேச முடியல. நீங்க கொடுக்கற லவ் எல்லாமே எனக்கு ரொம்பவே ஒர்த்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதுக்கேத்த மாதிரி நானும் சில பல வேலைப்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கேன். ஐ எம் டூயிங் பெஸ்ட் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஓனர்ஷிப் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. நானும் ரொம்ப ஹானஸ்டா நிறைய வேலைகளும் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் லவ் அப்படின்னு முடிச்சிருந்திருக்காங்க. அண்ட் இதை சொல்ல மறந்துட்டேன், கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து டீம் பிஆர் டீம் எல்லாம் எப்படி எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா இதை பத்தி நான் டைம் எடுத்து உங்ககிட்ட பேச வேண்டிய நாட்கள் நிறையவே இருந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, என்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் ஒதுக்கி உங்க கூட நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருக்காங்க. ராஷ்மிகா அவர்கள் ரீசெண்டா ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத கிளியர் அண்ட் கட்டா சொல்லிட்டாங்க. அண்ட் இவங்களோட நியூ லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அனிமல் படம் வேற லெவல் ஹிட் கொடுத்துருந்துச்சு. சோ அதுக்கு அடுத்த வரப்போட படம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா ராஷ்மிகாவுக்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கறது ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. நீங்க ராஷ்மிகாவோட நியூ லுக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த போஸ்டோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.